ஹே ஆல், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் கொஞ்சம் ஸ்டோரி கொஞ்சம் மேக்கப். பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு டிஐஎம்எல் லாக் தான் வந்து பார்க்க போகிறோம். ஆடி அதுமா வீட்டை கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு விளக்கெலாம் ஏற்றி வச்சு கொஞ்சம் அப்படியே கிளிப்ஸ் வந்து எடுத்திருந்தேன். பார்த்திங்கன்னா அன்றைக்கி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அந்த ஈவினிங் வந்து பார்க்குறதுக்கு அந்த மேகம் வந்து டிஃப்ரெண்ட் கலரில் இருந்துச்சு. ஸோ அதை வந்து உங்களுக்கு கேப்சர் பண்ணியிருக்கேன். அப்புறம் நானும் ஜஸ்விதா பாப்பாவும் சேர்ந்து ஏதோ ஒரு கோலம் வந்து போட்டுட்டோம். இந்த தரையில் வந்து போடவும் இல்லை, இப்படி பொடி போட்டால் இங்கிட்டு போது அங்கிட்டு போது ஒரு ஷேப்பாகவே வரல. அப்புறம் பார்த்திங்கன்னா வீடெல்லாம் ஃபுல் க்ளீன் பண்ணிவிட்டு நானும் பாப்பாவும் கேண்டில்ஸ் வந்து குட்டி குட்டி கேண்டில்ஸ் வந்து வாங்கி வச்சுருந்த ஒரு நாலஞ்சு கேண்டில்ஸை வந்து ஏற்றினோம். ஸோ பாப்பாவும் நானும் சேர்ந்து அழகாக வீடை வந்து டெக்கர் பண்ணி அதை தொடச்சி காலையில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு வீட்டை நானும் பாப்பாவும் சேர்ந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு சிம்பிள் டேஸ்டான தக்காளி சட்னி ரெசிபி பார்க்கலாம். எள்ளு வந்து வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு வதக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி பட்டவத்தல் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் தனியாக, தக்காளி தனியாக வதக்கி எடுத்து கொஞ்சம் மல்லித்தலை கருகப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். புதினா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா அதை அரைச்சி எடுத்தோன்னா நல்லா தாளிச்சிடலாம். கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருக்கேன், அவ்வளோதான். நல்லா திக்காக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டோன்னா அந்த எல்லோட ஸ்மெல்லோட இந்த தக்காளி வெங்காயம் சேரும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சில பேர் எள்ளு சில டைமில் வந்து சேர்க்க மாட்டாங்க. ஸோ அதை பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து இந்த சட்னி ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ரோஸ்ட்டாக தோசை ஊற்றிட்டு கடலப்பருப்பு சட்னி இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கடலப்பருப்பு இந்த டொமேட்டோ சட்னி, இந்த கடலப்பருப்பை நல்லா வறுத்துட்டு அது கூட வந்து வெள்ளைப்பூடு அப்புறம் வந்து வத்தலை வந்து லைட்டாக வறுத்துட்டு அப்படியே அரைச்சி கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கெட்டியாக இருக்குல்லையே அந்த தக்காளி சட்னி. ஸோ இந்த தக்காளி சட்னி லைட்டாக அந்த கடலப்பருப்பு சட்னி ரொம்ப சூப்பர் காம்பினேஷன், ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்திங்கன்னா ஜஸ்விதா பாப்பா ஒரே டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. கொஞ்ச நேரம் வீட்டில் இந்த மாதிரி நல்ல ஃபன் பண்ணிவிட்டு ஜாலியாக இருந்தோன்னா நல்லாயிருக்கும். ஜஸ்வி கூட சேர்ந்து நானுமே இந்த மாதிரி தான் ஒரு மணி நேரமாக நம்ம இந்த மாதிரி அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணி நமக்கும் அது ரொம்ப எந்துவாக இருக்கும். ப்ளஸ் நம்ம வந்து கஷ்டப்பட்டு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொஞ்ச நேரம் குழந்தைங்க மாதிரியே நம்மளும் மாறிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கும் ஜாலியாக இருக்கும், நம்மளுக்கும் வந்து மெயின்டைன் பண்ண மாதிரி இருக்கும் பாடியை. ஸோ அப்பப்போ வந்து இந்த மாதிரி டான்ஸ் மூமெண்ட்ஸ்க்கு வந்து உட்காந்து எந்திரிச்சு நடந்து இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும், அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அன்றைக்கி டேவே எனக்கு. ஸோ இது எங்களோட ஆக்டிவிட்டீஸில் இதுவும் ஒன்று. இதுக்கு முன்னாடி செல்லில் பாட்டு போட்டால் போதும் ஆட ஆரம்பிச்சிடும். இப்போ டிவி பார்த்து அந்த ஸ்டெப் வந்து மேடம் வந்து கற்றுட்ருக்காங்க. இப்போ தான் டிவி கவனித்து ஸ்டெப் போட ஆரம்பிச்சிருக்கா. ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டி ஹெல்த்தியான வாழைப்பூ கூட்டு வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வாழைப்பூவை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் வந்து வீட்டு மசாலா வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சீரகம், சோம்பு, கிராம்பு இது எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு மிக்சியில் லைட்டாக ஒரு விடு விட்டு எடுத்துக்கலாம். அப்புறம் மஞ்சள் எடுத்திருக்கேன், கருவேப்பிலை, மல்லித்தலை. இப்போது தாளிக்கிறதுக்கு நான் வந்து கடுகு, அப்புறம் இந்த வெள்ளைப்பூடு, இஞ்சி, பச்சை மிளகாய், சோம்பு, சீரகம், கிராம்பு இதெல்லாம் போட்டு மிக்சியில் லைட்டாக ஒரு சுற்று சுற்றி எடுத்துக்கிறேன். இது வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் வெங்காயம் வேணால் சேர்த்து வதக்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா டைரெக்டாக வந்து நீங்கள் மஞ்சப்பொடி வீட்டு மசாலா ஒரு ஸ்பூன் வந்து ரொம்ப கம்மியான காரம் தான். நம்ம பச்சை மிளகாவும் சேர்க்குறோம், குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, நல்லா இது ஃப்ளேவராக வந்து இருக்கும். இதில் தக்காளி வந்து நம்ம சுத்தமாக சேர்க்க மாட்டோம், வேணால் வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி பாசிப்பருப்பு எவ்வளோ உங்களுக்கு திக்காக வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ்க்கு வந்து நான் மொத்தம் மூணுலேருந்து நாலு வரைக்கும் நல்லாயிருக்கும் இந்த கூட்டு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் மல்லித்தலையும் நான் சேர்த்துட்டு குக்கரை மூடி ஒரு 2-3 விசில் வந்து விட்டு எடுத்துடுறேன். அவ்வளோதான், நல்லா வெந்துடும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இந்த கூட்டு வந்து இருக்கும்.
இதுக்கப்புறம் உளுந்த வடைக்கு வந்து பார்ப்போம். கொஞ்சமாக வந்து மிளகுத்தூள், சீரகம், ஓமம் ரொம்ப கம்மியான அளவில் வந்து எடுத்திருக்கேன். அப்புறம் அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் வரைக்கும் தண்ணி ஆயிடுச்சுன்னா தாராளமாக அரிசி மாவு எடுத்து போட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், கருகப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்தனே வந்து தண்ணி விட ஆரம்பிச்சிரும், அதனால் வெங்காயம் இதெல்லாம் சேர்த்த உடனே வந்து நம்ம எண்ணெயை ஹீட் பண்ணி வடையை வந்து தட்டி எடுத்துட வேண்டியதான். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டான வடை வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நல்ல வீடியோஸில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பை பை, டேக் கேர்.